எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏரியாவில் வாய்க்கா தண்ணி வாஞ்சிட்ருக்குதுங்க, நம்ம தோட்டத்துக்கும் பாஞ்சிட்ருக்குதுங்க. வாய்க்கா தண்ணி என்னென்னா நம்ம டேம்லேருந்து விவசாயத்துக்காக தண்ணி திறந்து விடுவாங்களேங்க, அதைத்தான் வாய்க்கா தண்ணின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க பேச்சு வழக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் பாஞ்சிட்ருக்குதுங்க. வந்து எங்கள் வீட்டுக்காரர் போட்டு விட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. ரெண்டு வயசு சின்ன வயசு போட்டதில் பேப்பர் போட்டு போன வாட்டி வந்தபோது கொஞ்சமாக பேப்பர் போட்டு விடலாம் பேப்பர் போட்டு விடலான்னாரு. அவங்க தான் போங்க நேரமாக சின்ன கூட்டிகிட்டு போயிட்டே இது வாட்டி கொஞ்சம் வெயில் கரெக்டாக விட்டே ஆகோட அடம் பிடிச்சிட்டுருக்கிறாரு. வாங்க பேப்பர் போட்டு விட்டுருவோம். இப்போ மாமன் வந்து தோட்டத்துக்கு தண்ணி வச்சுட்டுருக்க அப்படிங்க. சரி நம்மங்க கிளம்ப போகிறோம். சரி மாமன் போயிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா இது எனக்கு மெயின் வைக்கால், விவசாயத்துக்கு வந்து அந்த பிறகு கிளை வைக்கல் சின்ன வைக்கல் ஒன்று போகுங்க. இப்போ அந்த வாய்க்கால் தான் நம்மளுக்கு தோட்டத்துக்கெல்லாம் பாயிற வாய்க்காலுங்க. இப்போ வந்துங்க பேப்பர் போட்டு விட போகிறோங்க. எங்கள் வீட்டுக்காரோட ஆசை நிறைவேற போகுது. என்ன பண்ணுறது சார்? நீங்கள் தான் அவன் சொல்லணும். எனக்கு வந்து பேப்பர் போட்டு விட போகிறோங்க. பேப்பரில் போட்டு செஞ்சு மருந்து வாய்க்காலில் தண்ணி வந்துருக்குது. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசில் விட்டது போட்டெல்லாம் ஆற்றுல குளத்துலலாம் விட்டது. சரி இன்றைக்கி தண்ணி நல்லா வேகமாக ஓடிட்டு இருக்குது. இதில் பேப்பர் போட்டு விடலான்னு போன மாதமே தண்ணி வந்தது. கவிதை சொன்னேன் கேட்க மாட்டேன் அப்படி. நாங்கள் சமைக்கிறதுக்கே லேட் ஆயிடுது. போய் பாந்தாணி பேப்பர் போட்டுருந்தா அதுலேயும் ஒரு மணி நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு போயிரு. இவர் என்னன்னா பேப்பர் போட்டு விட்டே ஆகும்னு நினைக்கிறாரு. அது வரையில சொல்லி கொடுக்குறாரு ஒரு மணி நேரம். சரி நீ தனி நின்றுச்சுன்னா நீ ஒரு மாதம் கழிச்சு தான் வரு, நீ வெயிட் பண்ணிட்டு கூட இன்றைக்கி என்னன்னா சரி பேப்பர் போட்டு விட்டோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு பேப்பர் போட்டு செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். செய்ய தெரியல இன்னைக்கு பாருங்க நான் பேப்பர் போட்டு எப்படி செய்யறது காட்டுறேன். எல்லாத்துக்குமே தெரியும் பேப்பர் போட்டு செய்யறது. சார் இப்படி ஒரு ஸ்கொயர் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் போட்டு செய்யறதுக்கு நாலுக்கு ஒரே மாதிரி ஸ்கொயர் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் எடுத்து இப்படி ரெண்டாம் மடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாம் மடித்து இது அதையும் ரெண்டாம் மடிச்சுக்கோங்க. இப்படி நாலா மடித்து இது மடித்து சார் இப்படி நாலு மேலே இப்போ தெரியும் பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி நாலாம் மடித்து இது வந்து ஒரு சைடு பேப்பர் வந்து மடைக்குங்க. இப்படி கீழே இப்படி மடைக்குங்க. இப்படி மடைக்குங்க. இப்படி கீழே மடக்கி இந்த மூணு பேப்பர் வந்து ஆப்போசிட் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டை மடக்கி வேறு இப்படி மடக்கி போனுங்க. இப்படி மடக்கி இது வரும். இப்படி உள்ள இருக்கிறத வெளியிடக்கணும். வெளியிழுத்து திருவாசை திருப்பிக்கணுங்க. திருப்பி ஒரு மடக்கு மடக்கணும். இப்படி மடக்கி இப்போ இழத்தா வரும். இழக்கி வரீங்க சைடாக மடக்கி பண்ண ஓ போட் ரெடி. கப்பல் தெரியுமா தெரியுமா கப்பல் விட தெரியும் உனக்கு கத்தி கப்பல் தெரியுமா? நான் பண்ற பாருங்க கத்தி கப்பல் வரைக்கும் கத்தி கப்பல் கீழே வரும் கத்தி. மடக்கு 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 அதே கரெக்டா நான் ரெண்டு கப்பல் செஞ்சாச்சுங்க. ஒரு கத்தி கப்பல் ஒரு நார்மலான போட்டு ஒன்று கூட்டலாமா? இப்போ ரெண்டு மூணு சின்ன கப்பல் செஞ்சுக்கலாம் கூட கூட துணையாக போகிறக்கு. இப்போ பாருங்க சின்ன போட்டில் பண்ணியாச்சு. இருக்கிறதுலையே சின்ன போட்டோன்னு பண்ணிக்கிறேன். இருக்கிற சின்ன போட்டு அதை விட கொஞ்சம் பெரிய போட்டு இது வந்து கத்தி கப்பல். அது வந்து சாதா கழுத்த வச்சுக்கலாம் சாதாரண கப்பல். நான் என்ன தெரியுமா இந்த கத்தி கப்பல் செஞ்சு விட்டா தண்ணியில் போகிறப்பல மீன்லாம் வெட்டி போடணும்னு சொல்லுவேன் சின்ன வயசில். போட்டு செஞ்சாச்சுங்க. போட்டுலாமா? நான் விட தண்ணி விடுறேன். அவரோட ஆசை போட்டுடணும் 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 அவரோட ஆசை. இன்னைக்கு போட்டு விடுறாரு. சரி வாங்க போட்டு விடுறத பார்க்கலாம். போட்டு சின்ன போட்டா குப்புற ஒரு போட்டு போகுது மாமா.
கத்திக்கப்பல் என்ன கத்திக்கப்பல் தாரே தவிக்குது தண்ணியில குட்டி கப்பல இது குட்டி போட்டலாம் கத்திக்கப்பல் பரவாயில்ல ஓரளவுக்கு போகுது ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரிலாம் சின்ன வயசு விட்டு போட்டு விட்டது அப்போ நாங்கள்லாம் எங்கள் ஊரில் ஆறு இருக்குதுங்க ஆற்று விடுவோம் நாங்கள் பக்கெட்லேயும் கூட விட்டு விடுங்க சின்ன போட்டு பண்ணி இப்படி விட்டு நிற்க வச்சுரு அது ஊறி அப்படி உள்ளே போயிடு சின்ன போட்டு சின்ன சின்ன போட்டு பண்ணி பக்கெட்டில் விட்டு விடுங்க நீங்களும் இந்த மாதிரி போட்டு செய்ய தெரிஞ்சுன்னா நீங்களே தண்ணி அப்படி மாதிரி ஆற்றுலையோ குளத்துலையோ வக்கீல விடுங்க கடைசிக்கு பக்கெட்டில் விட்டு பாருங்க சின்ன வயசு ஞாபகம் சின்ன வயசு ஆற்றுல நிறைவேறும் ஹரி சொன்னதுக்கு ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க ஏதோ பக்கோடா ஒன்று முட்டைக்கோஸ் பக்கோடா சாப்பிடல இந்த மாதிரி காட்டில் சமைச்சு சாப்பிட்டுருங்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஹரி எங்களுக்கு காடுலையே எண்ணெய் வட்டல் கேட்டிருந்தாங்க அது மாதிரி ஆறுலாம் பரவாயில்லைங்க ஒரு பக்கெட்டில் வச்சு விட்டுக்குங்க இதெல்லாம் சின்ன வயசு ஆசைகள்ங்க இதெல்லாம் வந்து பழைய நினைவுகள்ங்க பழைய நினைவுகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓல்டு மெமரிஸ் ஆர் கோல்டு மெமரிஸ் சொல்லுவாங்கங்க இதெல்லாம் வர்றப்போ நம்ம நினச்சி பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்குது என் சின்ன வயசில் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு நினைவு வர்றப்போ கண்டிப்பாக அதெல்லாம் மகிழ்ச்சி மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குங்க நிறைய கொக்கு போகுது இப்போ நிறைய கொக்கு வந்துங்க இந்த டைமில் வீட்டுக்கு போகுதுங்க நிறையா பறக்குது கூட்டம் கூட்டமாக போகுது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கிற பாட்டு பாடுவோங்க இந்த கையை இப்படி மடக்கி வச்சுட்டு கொக்கு கேப்பு போடு கோழி கூட்டி பூ போடு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரதுச்சுங்க அப்படி அப்படி பாட்டு பாடுவோங்க அது ஒரு பாட்டு பாடுவோங்க அப்போ என்ன ஒன்று இப்போ கையை விரிச்சு பார்க்கல இந்த நேரத்தில் வந்து வெள்ளை வெளையாக தெரியுங்க அது என்ன காரணம் தெரியலைங்க இந்த வெள்ளை வெளையாக வந்து யார் கையில் பூ போடுதோ அவங்க ஜெயிச்சுவாங்க அப்போ இப்போ காட்டுவோங்க இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன வெள்ளை புள்ள டாட்ஸாக தெரியுது அது எப்படி உருவாதுன்னு தெரியலைங்க அதை காட்டி இப்போ சொன்ன பூ போடல அப்போ என்ன அது ஒரு விளையாட்டுங்க அது ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்த டைமுங்க அது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சின்ன விளையாட்டுகளை ரீகால் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுகள் வந்து சின்ன வயசு விளையாட வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரலாங்க அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது நிறைய சொல்லி கொடுப்பாருங்க நான் அவ்வளோக்கா விளையாண்டது வீட்லேயே நல்ல பசங்க விளையாட்டு நிறைய விளையாடுவோனுங்க ஆனால் வெளியில் இந்த மாதிரிலாம் விளையாண்டது இல்லை இன்னைக்கு வந்து என்னோட ஒரு மலரும் நினைவுகள்ங்க இந்த போட்டு விட்டது வந்து மலரும் நினைவுகள் கண்டிப்பாக அந்த போட்டை எங்கள் போய் நின்றுருக்குங்க போய் கண்டிப்பாக எடுத்தேன் கத்திக்காப்பில் ஏதோ ஒரு மீனை வெளியிட்டு போயிட்டு இருந்தது இந்தியா குப்பர் காலத்துக்கு மீன் விட்டுதப்பா சரி அவரோட ஆசை நீங்கள் இருட்டுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் டைம் இருக்கையில் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நம்ம விளையாண்டு விளையாட்டெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ரொம்ப சந்தோஷங்க ஹரிக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி தருவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தேன் உங்கள் ஆசை பார்த்தது சொல்லிடுங்க சொல்லிட்டேன்